காடகத்து குறும்பா. கொடுங்கலூர் பகவதி காடகத்து குறும்பாவோட விசேஷப்பட்ட பூஜா முறைகள் தெரியணுமா இருந்தால் மட்டும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் போதும். தேவையில்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா காடகத்து குறும்பா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் வசியமாகாது தேவதை. அப்படி வசியமாக்கணுமா இருந்தால் ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. அந்த மந்திரத்தால் மட்டும்தான் குறும்பா தேவியை வசியம். நார்மலி வந்து ஐயா வணக்கம் ஐயா, அசோக் ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வந்து எடிஷன்ஸ்லலாம் பார்த்த ஒரு விஷயம் ஐயா, அந்த விஷயத்தை பற்றி எனக்கும் ரொம்ப தேடுதல் இருந்தது. அது யார்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெளிவான பதில் சொல்லலை. ஐயா கிட்ட ஒவ்வொரு கான்செப்ட் கேட்டோசில் ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ இதுவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஐயா. ஐயா, ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான மார்க்கங்களில் வந்து ஆன்மீகம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மார்க்கங்கள்லேயும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் இருக்குது. இந்த அனைத்து மார்க்கமும் அனைத்து வழிபாட்டு முறைகளும் தனித்தனியாக இருந்தாலும் ஒத்து மொதமாக ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும். ஃபைனல் ஹெட்ஜின்னு சொல்லி ஒரு பாட்டு, என்ன வே ஆஃப் ட்ராவலாக இருந்தாலும் ஒரே இடம் தான் போய் பயணிக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்த மதம், பௌத்த மதம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே இலக்கை தான் போய் அடையுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரே இலக்கு அடையுதுன்னும் போது அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணால் யார்கிட்ட கேட்டாலும் பொத்தாம் போதும் ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாங்க. ஸோ அதோட கான்செப்ட் கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருந்து வளர ஸ்டூடெண்ட் எங்களுக்கும் கொஞ்சம் அறிவுகள் கிடைக்கும் ஐயா. ஓகே, முதல்ல அதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான பதில் சொல்கிறேன், கேட்டு பண்ணிங்க. ரொம்ப ரகசியமான மந்திரம், இந்த மந்திரம் வெளியில் விடக்கூடாது, யாருமே விடக்கூடாது. ஏன்னா இந்த மந்திரத்தை விட்டு தான் உங்களுக்கு வேறு வழியை தெரியாமல் போயிடும். அப்போ இந்த மந்திரம் என்னென்னா சும்மா இருக்கும் சூத்திரம், சும்மாதிருக்கும் சூத்திரம், பேசாமல் இரு. ஏன்னா தேடுதல் வேணுமா இருந்தால் நீ உள்ளால் தேடுதல் நடத்திட்டு இருக்கணும், வெளியால் தேடுதல் நடத்தக்கூடாது. ஏதாவது குருகிட்ட போய் ஞவுன்னு கேள்வி கேட்டுகிட்டு இருந்தால் அந்த குருவுக்கு மனசில் என்ன இருக்கிறதோ அது மட்டும்தான் குரு சொல்லித்தரும். இப்போ நீங்களே பாருங்க, என்கிட்ட எவ்வளோ கேள்வி லாஸ்ட்டுக்கு நிறைய நாளாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருக்கு. எப்போது எந்த நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை அடித்து ஒரு விஷயம் கேட்டாலும் நான் அதுக்கு கரெக்டாக அவ்வளோ பதில் கொடுக்கறது. இது நான் ஒரு ப்ராசிங்கிங்கனோ என்ன தமிழில் நான் ஒரு ஸ்பீச்சரோ ஒன்றும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் இங்கே வர வந்தோம். ஆனால் நான் சைலண்டாக இருந்து தேடிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து சைலண்டாக இல்லாமல் ஆகோஷமாக தேடிட்டு இருந்தேன். அதுதான் டிஃப்ரென்ஸ், எனக்கும் உங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னும் என்ன கேள்வி அது? பலவிதமான மார்க்கங்கள் இருக்குது ஆன்மீகத்தில், வழிபாட்டு முறைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட புரிதல் மட்டும் இல்லை. அப்போ ஒரு மார்க்கம் சொல்ல, இப்போ நம்மளோட ஹிந்து கலாச்சாரத்தில் எடுத்துக்கலாங்க. ஹிந்துஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவ மார்க்கம் இருக்குது, சக்தி மார்க்கம் சொல்கிறாங்க, கர்ம மார்க்கம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா வைஷ்ணவர்து ஒரு மார்க்கம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி தெளிவு கிடைக்கும். யார் இந்த சிவன்? யார் இந்த சக்தி? சிவம், ஷிவா, அக்னி, வாயு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிவம். சக்தி அக்னி வாயுலேருந்து உருவாகினதான் சக்தின்னு சொல்கிறது. அப்போ சிவத்திலேருந்து சக்தி உருவாகிறது, சக்தியிலேருந்து என்ன உருவாகிறது? பலம், மனம், தபம், தபோவனம், வனம், இந்த அஞ்சு விஷயங்கள் உருவாகும். அப்போ வனத்திலேருந்து என்ன உருவாகும்? தேடுதல் உருவாகும். அப்போ ஹிந்து சமயத்தில் வந்து தேடுதல் வந்து வனத்தில் இருந்தாக்கும். அதாக்கும் எல்லோரும் வந்து அந்த வயசான டைமில் காட்டுக்குள்ளால போயிருந்து தேடுறது,
ஏன்னா வீட்டுக்குள்ளால இருந்து தேடலாம், பட்டு பெண்டாட்டி வந்து பக்கத்தில் இருந்து உங்களை பற்றியும் இல்லை என்னோட அவஸ்தையும் அது தான் என்னென்னு நான் சொல்கிறேன். பெண்டாட்டி வந்து பக்கத்தில் இருந்து ஞம் 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 ஞம்னு சொல்லும். இந்த ஞம் ஞம்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்போ தான் எங்களோட பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண வைக்க போகிறது, எப்போ தான் பையனுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் போய் எப்போ தான் எனக்கு அரிசி வாங்கிட்டு வர்றது, எப்போ தான் அந்த சாமானை வாங்கிட்டு வர்றது, எப்போ தான் இந்த சாமானை வாங்கிட்டு வர்றது, எப்போ தான் மலக்கறி வாங்கிறது, எப்போ தான் பால் வாங்கிறது, இது இது தான் அந்த பெண்களோட வாயிலேருந்து வர ஒரு விஷயங்கள். இது எந்த பெண்ணாக இருந்தாலும், சிஸ்டராக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், ஒய்ஃபாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த கேள்விகள் தான் ஜாஸ்தி வரும். அப்போ நம்ம என்ன செய்யும், நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்திலேருந்து ஒரு அறுதி வரும். அந்த கோபம் எங்கேருந்து வந்தது, அது தேடுதல் ஆரம்பிக்கும். அப்போ தேடுதல் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, கோபத்திலேருந்து. அப்போ நல்லதுலேருந்து தேடுதல் ஆரம்பிக்காது, எப்போ கெட்டதுலேருந்து தான் தேடுதல் ஆரம்பிக்கிறது. அந்த கெட்டதோட கெட்டதாக்கும் மதங்கள்னு சொல்கிறது. அதாவது அடிப்படையான சில மதங்கள், ஹிந்து சமயம் வந்து ஒரு மதம் கிடையாது, சனாதன தர்மம்னாக்கும் அதை சொல்கிறது. இப்போ இஸ்லாம் மதம், கடவுள் அங்கே இருக்குது, கடவுளுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணா உங்களுக்கு 108 ஹூதிகள் கிடைக்கும், அதாவது அழகான பெண்களை கிடைக்கும். பின்ன கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், இதான் ஒரு மதம் சொல்லி கொடுக்கறது. கிறிஸ்டின் மதத்தில் பார்த்தோம்னா ஜீசஸ் சமாதானமாக போனோம், எங்கே இருந்து சமாதானம் கிடைக்கும், இந்த சமாதானமாக போனோம்னு நினைக்கிற அந்த மொமெண்ட்லேருந்து சமாதானம் இல்லாமல் தான் போக முடியும். ஏன்னா எதை ஒன்று நம்ம அச்சீவ் பண்ண பார்க்குறதோ அதை அச்சீவ் பண்ண முடியாததுனால தான் பாக்கி எல்லா மதங்களும். ஏன்னா நம்ம தேடுதல் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாத சில விஷயங்களில் இருந்து தேடுதல் ஆரம்பிக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் தி லைஃப், வைஃபு குழந்தை இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி லைஃப். இதை வச்சுட்டு நம்ம தேடுதல் தான் பெரிய விஷயம், இதை வச்சுட்டு தான் தேடணும். அல்லாமல் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம காட்டுக்குள்ளால் போய் ஒரு மூலையிலேருந்து தேடினா கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஊருக்கு வந்தோம்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரும். ஏன்னா 20 வருஷம் தாண்டின புத்தனுக்கு நடந்த அது தான், 15 வருஷம் தாண்டின ராமனுக்கும் அது தான், 30 வருஷம் தேடின கிருஷ்ணனுக்கும் அது தான், எல்லாருக்கும் இது தான் நடந்திருக்கு. ஏன்னா காட்டுக்குள்ளால் இருக்கிற வரையிலும் இதெல்லாம் நிம்மதியாக இருக்கும். ஊரில் எப்போ கால் எடுத்து வச்சதோ அன்றைக்கிருந்து பிரச்சனை ஆரம்பமாகும், ஊர் பஞ்சாயத்து ஆரம்பமாகும், இந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தேடணுமா இருந்தால் முதல்ல என்ன செய்யணும், ஸ்கிரிப்டர்ஸ் ரீட் பண்ணணும். ஸ்கிரிப்டர்ஸ் ரீட் பண்ண, நீங்கள் இவ்வளோ நாள் நேரமே சொன்ன ஆதம் அவ்வையை பற்றி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா, யாராவது ப்ரீஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கா? இல்லை. ஏன்னா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு என்னன்னா, மெக்கையில் போய் கல்லறிஞ்சால் பேய் போயிடும், பிசாஞ்சி போயிடும். பேய் என்னதாக்கும், பேயின்னு சொல்கிறது நம்ம உள்ளால் இருக்கிற கோபத்தையாக்கும் பேயின்னு சொல்கிறது. அப்போ கல்லறிஞ்சால் அந்த பேய் போகுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை, கோபந்தான் குறையும். கல்லறிஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளோட உள்ளால் இருக்கிற கோபம் குறையும் போது அந்த பேய் போகிறது மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதுதான் நடந்துகிட்ருக்கிற விஷயம். அப்போ தேடுதல் எங்கே ஆரம்பிக்கணும், தேடுதல் வந்து பிஸி லைஃப்பில் இருந்து ஆரம்பிக்கணும். எல்லோரும் என்னென்னா எல்லாம் முடிச்சுட்டு தேடலான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் இங்கே முடியாது, ஒன்றும் முடிக்கவும் முடியாது, ஒன்றும் முடிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, இதுதான் உண்மையான விஷயம். அப்போ தேடுதல் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம எப்போ எந்த ஸ்பாட்டில் நமக்கு அந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கணுமோ அந்த ஸ்பாட்டில் இருந்து. சில வேளை தூங்கிட்டு இருக்கும்போதாகும் தேடுதல் ஆரம்பிக்கிறது, சில வேளை பாத்ரூமில் லேட்டரில் போகும்போது அந்த ஓ இந்த
இவர் குளிச்சிட்டு இருக்கும்போது ஆப்பிள் வந்து விழுந்ததை பார்த்து ஓடி ஐசக் நியூட்டன் மாதிரி தேடுதல் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தேடுதல் எப்போது ஆரம்பிக்கும், அந்த தேடுதலால் நமக்கு நன்மை இருக்கா நன்மை இல்லையா, நன்மைக்காக தேடினா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும், தின்மைக்காக தேடினா கண்டிப்பாக தின்மையும் கிடைக்கும். இதுதான் உண்மை.